தேவா, நல்லா தூங்கு. எதை பற்றியும் யோசிக்காத. நம்ம அப்பா தானே புதுசாக அவள் பேசுகிறாரு. நான் உன்னை 3 o'clock எழுப்புறேன். உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். சரியா? ஸ்லீப் தேவா, யூ நீட் இட். சரி, கேட்குறவங்க கிட்ட நான் சொல்கிறேன். அண்ணி, இந்த ஊர் முனையில் இருக்கிற சில குடிசைங்கள்லாம் குடிசைங்கன்னு ஒன்று இருக்காது, நமக்கு தெரியுமா அண்ணி? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செலவக்கல்லும் தேக்கு மரமும் தானே. அங்கே குடிசைங்கள்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அண்ணி. அந்த அலறலுக்கு நடுவில் எனக்கு அட்டாரமும் ஆரபியும் ஞாபகம் வரல அண்ணி. சாவை எதிர்த்து போராடுற ஜனங்களோட சத்தத்துக்கு நடுவுல எனக்கு சங்கீதம் பெருசா தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணு தேவா, இது பத்தாது. இது பத்தணும்னு நினைக்கிறியா? நீ வாங்க இருந்த 500 என்ன பண்ண போற லைஃப்ல தேவா? இட்ஸ் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். கண்டினியூஸா இன்ஸ்டால ஆக்டிவா இருக்கீங்களா? ரீல்ஸ், ஸ்கெட்ச் எல்லாம் பண்றீங்களா? எவ்வளவு ஃபாலோஸ் வச்சிருக்கீங்க? ஷார்ட் ஃபிலிம் இஸ் ஃபைன். ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாம ஏன் வரீங்க? இந்த பிளேஸோட வேல்யூ தெரியுமா? தெரியாது உனக்கு இந்த லைஃபோட வேல்யூ. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உன்ன வளர்க்க. ஈஸியா போச்சுல உனக்கு எல்லாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கம் ஹியர். ஜாலியா வந்துறாங்க சார். இந்த பசங்களே இத சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க சார். சீரியஸ்னஸ் இல்ல லைஃப்ல. ஓ வயசு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து அந்த குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் கழிச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடா சினிமா அது இதுன்னு சுத்திட்டு இருக்க. நீ பாரு தேவா, ஐ கேன் கிவ் யூ ஒன் லாஸ்ட் சான்ஸ். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தேவா. ஹேய் நவ்ரா. ஹேய் என்னடாச்சு டே தேவா? உன தானே கேட்டிருக்கேன். டேய் எங்கடா போற தேவா? உன தானே கேட்கறேன். டேய் டச் மை புலட்ரா தேவா, என்னை விட்டு போறடா. டேய் தேவா. தேவா என்னாச்சு? தேவா இட்ஸ் ஓவர் சரண், போதும். ஐ அக்செப்ட் டிஃபீட். நான் எதுக்கும் லாய்க்கில்ல. யாரும் சொல்றது கரெக்ட் தான் போல. நான் தான் நான் ஒரு ஆக்டர்னு என்னையே ஏமாத்திட்டு இருக்கேன். இதுல உனக்கு வேற வீணா ஹோப் கொடுத்து உன்னையே ஏமாத்திக்கிட்டு வேணாம். யூ டிசர்வ் பெட்டர் ஷரண். உங்கள் அப்பா பார்த்து வச்சிருக்கிற பையன் யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஆக்டிங் தவிர வேற என்ன தெரியும்? இதை விட்டா வேற வேலையில போய் உட்கார முடியுமா? நீ கோவத்துல டெசிஷன் எடுக்கிற முட்டாள்தனம் பண்ற. நான் சொல்றது கேளு தேவா. நீங்க சொன்னது கரெக்ட் தான்ப்பா. இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றேன்.
டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் ஆபீஸ் டாக் வர ஆபீஸ்ல தேவா எங்க போயிருந்தீங்க? சரி மேனேஜர் கூப்பிடறாரு வாங்க. சார், உங்க மேனேஜர் கிட்ட போய் சொல்லுங்க வர மாட்டான்னு. வர மாட்டானா இந்த ஆபீஸ்க்கு வரவே மாட்டான்னு. தேவா, who is this idiot? சாரி சந்தோஷ், ஐல் டேக் கேர். டேக் கேர்னா அவனையும் நான் தான் சார் டேக் கேர் பண்ணோம். அவன் எடுத்து வரால பாருங்க சார். என் மச்சானுக்கு வேற பெரிய இடம் இருக்கு. சரி, ஏதோ ஒன்று சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு வாங்க. ஏன் அப்படி பண்ற? அறிவில்ல ஆபீஸ் போறதுக்கு என்னாச்சு? இப்போ பெரிய இவர் இவரு எல்லாத்தையும் விட்டு போயிடுவாரு. தேவா என்ன சைலண்டா வர? ஏதா பேசுறா? பேச விட்டுருவ. சரி பேசு. டே, லாகின் பண்ண டைம் ஆச்சுரா. எதுவாக இருந்தாலும் ஈவினிங் பேசிக்கலாம். இப்போ என்ன ஆஃபீஸ் பேசட்டா? பேசிட்டே இருப்பியா? நொய் நொயின்னு. டே, என்னடா உன் பிரச்சனை? இல்லை எனக்கு புரியல. இதுக்கு மேலே போயிட்டே இருந்தேன்னா வண்டியை விட்டு குதிச்சிருவேன் பாரு. ஏய், அதுவும் இஷ்டம்டா. ஆனால் குதிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கால் பண்ணி நான் பைக்லேருந்து குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு குதி. இல்லை அவர் எனக்கு கால் பண்ணி சாவடிப்பார். டேய், யார் விடுறாது? கொஞ்சம் புரிடா. யுவில் நோ. டேய், என்னடா இல்லா? ஓ, ஹாய் தேவா. ஹாய் நா. ஹாய் டா. எப்படி அண்ணா வர மாட்டாரு? நீ உள்ள அப்புறம் ஜாலிதா. டேய், கூடுறா. ஆல் தி பெஸ்ட் பச்சி, டேக் கேர், பாய். அம்மா ஒழுங்காக பார்த்துக்கோ. ஆ, ஃபுல் ஜாலி தான். டேய், நீ பண்ணுறது பேர் என்ன தெரியுமா? தெரியும்டா. வலது கால் எடுத்து வச்சு உள்ளவா. வாழைப்புற வீடு இல்லை? வாழைப்புற வீடா? யார் வாழைப்புற வீடு? நீ நான் நாம. ஏ, தெளிவாக சொல்றீ, புரியல. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மூஞ்சில எல்லாம் தினமும் மூலிக்கணும் பிளீஸ். சோ கத்தாம உள்ளவரியா? சொன்னல வலது காலுன்னு எடுத்து கால் எடுத்து வச்சு வந்திருக்க. போச்சு போ, இனிமே நமக்குள்ள சண்டை வந்து நீ தான் காரணம். சரண், யார் வீடுது? ஏ, என்னன்னு சொல்ல. தேவா சீக்கிரம் வா, பால் பொங்க போகுது. ஹாப்பி ஹோம் தேவா, டு நியூ பிகினிங்ஸ். அப்பா, ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. நான் இப்போ உங்களை விட்டுட்டு போறதுனால உடனே மதுக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவருக்காக எங்கெல்லாம் விட்டு போனது முடிவு பண்ணல நீ? எனக்காகவும் அப்பா. அப்பா, ஐ நோ ஹீஸ் கோன் பிகம் பிக் ஒன் டே ஃபார் ஷோ. அப்ப நீங்க டைரக்டா வந்து அவன் சக்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நான் அவங்க கூட இந்த ப்ராசஸ்ல இந்த ஜேர்னில இருக்கணும்ப்பா. ஐல் மேக் திஸ் டெசிஷன் ரைட். நீங்களும் அம்மா எப்போ வேணா எங்கள் வீட்டுக்கு வரலாம். நாங்கள் வெளில போங்கன்னு சொல்ல மாட்டோம். ப்ளீஸ், என்ன தியாகி மாதிரிலாம் பார்க்காத. பைத்தியகாரி, பைத்தியகாரி. ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் இப்படி ஒரு நாள் நடக்கதானே போகுது? நீ கரியர்ல சக்சஸ் ஆயிட்டு வா, வில் கெட் மேரிட் சூன். நான் உனக்காக வெயிட் பண்றேன். இப்படியெல்லாம் நான் சொல்லவே நினைச்சியா? This is our dream, Deva. Let's pursue it together, no? சரி, இந்த வீடெல்லாம் எப்போ பார்த்தேன்? எப்போ செட் பண்ண? இந்த 2 மந்த்ஸ் என்ன?
மறந்து விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சியா? நீ எப்போ சொல்ற மாதிரி இல்ல, சம்திங் சீரியஸ்னு பட்டுச்சு. So I found the solution. சரி, எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? சின்ன பசங்க ஆர்வத்தில் செஞ்சுட்டாங்கன்னு ஆயிடக்கூடாது. ஆர்வத்தில் பண்ணதுதான், ஆனால் சின்ன பசங்கன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். ரெண்டு பேருக்குமே எருமை வயசாச்சு. விளையாடாத சரண். சரி, சொதப்பிட்டா? ஆம், எங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையாம். போக போக தான் கற்றுக்கிட்டாங்களாம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் வேற மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் 20 வருஷமாக நல்லா தான் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. ஓ, வெயிட், வாட்? தேவா, சில். பட்ஜெட்டிங். எங்கள் அப்பாவோட வெறும் 15,000 சேலரியில் எங்கள் அம்மா ஃபுல் ஃபேமிலி ரன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இத்தனைக்கும் அதில் 1,000 ருபீஸ் சேவ் கூட பண்ணுவாங்க. கற்றுக்கலாம்டா. ஆமாம், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம இந்த வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நம்ம போகிற இந்த கேஃபே, மூவி டிக்கெட்ஸோட காசு, இதெல்லாம் கட் பண்ணாலே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பக்காவாக ரன் பண்ணலாம். தேவா, என்னால் தியேட்டர் போகாமலாம் இருக்க முடியாது. ஓ, அப்படியா? அப்போ இனிமேல் நீ பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ், தியேட்டர்ஸ்க்கு எல்லாமே பேமெண்ட் வாங்கு தேவா. ஃப்ரீலான்ஸோட மீனிங் ஃப்ரீயாக பண்ணுறது கிடையாது, புரியுதா? ஆமாம், ஏதோ லட்ச லட்சமாக கொட்டி கொடுத்து நான் வேண்டான்னு சொல்கிற மாதிரி தரமாட்டாங்க. இங்கே பாரு தம்பி, சான்ஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம். காசெல்லாம் அடுத்த வாட்டி பெருசாக பண்ணும்போது பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி பெருசாக பண்ணும்போது என்னையா கூட போகிற? ஏதா பெரிய ஆளை தானே கூட போகிற? அது மட்டும் இல்லை, காசு கொடுத்தா தான் நான் பண்ணுவேன்னா காசே வாங்காமல் நடிக்கிறதுக்கு அங்கே 1,000 பேர் இருக்கான். பேஷன் ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு பசிக்காது, ஃபேமிலின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, பீட் எனி ஆர்ட் ஃபார்ம். சரண், நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணிட்டுருக்க? தேவா, ஐ நோ இட்ஸ் கான் பி ஹார்ட். நம்ம இந்த வீடு எடுத்தது, ஃபேமிலி ரன் பண்ணலான்னு சொன்னது, இதெல்லாம் உனக்கு முட்டாள்தரமாக தான் தெரியும். சில நேரங்களில் பெரிய டெசிஷன் எல்லாம் டக்குன்னு எடுத்துடணும், ஃபேஸ் பண்ணிக்கலான்னு. மற்றதெல்லாம் அதுவாகவே நடந்துடும். ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். பண்ணிக்கலாம் இல்லை. நான் உன்னை கோவப்படுத்துவேன், சண்டை போடுவேன், மண்டையை பிச்சுக்க வைப்பேன், கொஞ்சம் கத்துவேன். ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. உன் பார்ட்னர் என்ன பண்ணுறான்னு யாராவது கேட்டால் உனக்கு சொல்ல பதில் இருக்காது சரண். அவமானப்பட்டு நிற்கணும். நான் என் அப்பா முன்னாடி நின்ன மாதிரி. நீ சொன்னதெல்லாம் நானும் தான் பண்ணுவேன். நீயும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என் பார்ட்னர் என்ன பண்றான்னு கேட்டா இஸ் அன் ஆர்டிஸ்ட், யூ ஆல்ரெடி ஒன். நான் நம்புறேன், நீயும் நம்பு. தேவா, ஐ நோ யூ ஃபார் 4 இயர்ஸ். இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அண்ட் யூ ஹவ் சேஞ்ச் அ லாட் இன் எ குட் வே. யூ கான் ஹர்ட் மீ தேவா. நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட முடியும்? I can support you financially, but you're giving your time to me, Deva. Na polumbu modalam mukam solikkama ketirken edhaadu kirukku tharam panina sirika vechirken. You complete me, Deva. Ippa epdi dhaan solluva? இன்னொரு 6 வருஷமோ 8 வருஷமோ நான் அப்படியே இருந்துட்டேன்னா சான்ஸே கிடைக்காம அப்பவும் இதே லவ் இருக்குமா? தப்பு பண்ணிட்டேன்னு அன்னைக்கு யோசிக்கக்கூடாது. அப்போ என்னை அப்படி யோசிக்க வைக்காத. கோ வர்க் ஹார்ட், ட்ரை ஃபார் இட். ஒரு விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கேன்னா அது எப்படி உனக்கு கிடைக்காம போகும் சொல்லு? பிடிக்காத இன்டர்வியூலே செலக்ட் ஆகுற,
பிடிச்ச ஆடிஷன்ல செலக்ட் ஆக மாட்டியான்னு. சில விஷயம் சொல்லும்போது போய் மாதிரி இருக்கும், நடக்கும்போது நம்புற மாதிரி இருக்காது. நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம ட்ரீம்ஸ் ரெண்டும் அப்படி தான் தேவா. அட் த எண்ட் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஸ்லீப் தேவா, நான் அழுப்புறேன். என் தாயை போல தாங்க வந்ததே நடி, காதல் கொண்டு என்னை நீ.